நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன் வணக்கம். இது குறித்த விவரங்கள் வணக்கம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் தனித்து காணக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் மூலம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது தற்பொழுது வெளியாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே இந்த தேர்தல் முன்னிலிருந்தே தொடர்ச்சியாக சின்னம் குறித்தான பிரச்சனையானது எழுந்து வந்தது. கரும்பு விவசாய சின்னமானது 2019 மற்றும் 2021 தேர்தல்களிலும் நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிட்டிருந்தது. அந்த 2 தேர்தல்களிலும் நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாய சின்னமானது ஒதுக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிட்டிருந்தனர். இந்த நிலையில் கரும்பு விவசாய சின்னமானது இடையில் கர்நாடகாவை சேர்ந்த ஐக்கிய பிரஜா என்ற வேறொரு கட்சிக்கு இந்த கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து நீதிமன்றத்தில் முறையிட்டு வந்த நிலையில் டெல்லி நீதிமன்றமானது பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தது. அதில் கரும்பு விவசாய சின்னமானது மாற்று கட்சி ஒதுக்கப்பட்டு விட்டது, முன்பு வருபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்ற கருத்தையும், கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டதற்கு காரணம் மாற்று கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டது காரணமாக டெல்லி உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருந்தது. இதனை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தற்பொழுது நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இத்தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தில் போட்டியிடும் என்று தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக மைக் சின்னத்தை தற்பொழுது ஒதுக்கீடு செய்திருக்கிறது. கரும்பு விவசாய சின்னத்தை தொடர்ந்து போராடி நான் பெறுவேன் என்று கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் பலமுறை இந்த கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் நேற்று சென்னையில் அந்த மாவட்ட செயலாளருடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திலேயே கரும்பு விவசாய சின்னம் நமக்கு கிடைப்பது கஷ்டம் என்ற நிலையில் சின்னம் தேவையில்லை, எண்ணத்தை வைத்து நாம் இந்த தேர்தலில் போட்டியிடுவோம் என்று பல கருத்துக்களை மாவட்ட செயலாளர் மத்தியில் பேசியிருந்தார். இந்த நிலையில் இந்த கரும்பு விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சி ஒதுக்கப்படாத சூழலில் மைக் சின்னத்தை வைத்து போட்டியிட நேற்றே தயாராகி இருந்த நிலையில் தற்பொழுது இன்று அந்த மைக் சின்னமானது நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கரும்பு விவசாய சின்னம் இல்லை என்றாலும் வேறொரு சின்னம் விவசாயம் சார்ந்த சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த கடந்த ஒரு வார காலத்தில் அந்த முறையீடானது வைக்கப்பட்டிருந்தது. அந்த சின்னங்களும் மறுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது.